Hello guys, welcome back to our channel KK Paradise. So, in our channel, we will see the paneer butter masala. We will see the video. If you are first time watching our channel, please like, share, subscribe. We will see the video. Let's look at the ingredients first. 2 tomato, 1 peri size vengayam, 1 chinna thundi inji. இந்த இஞ்சோடதையும் அந்த garlic ஓடதையும் வந்து நிறைய ரொம்ப தூக்கலா வர கூடாது அதனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து garlic நான் வந்து சின்ன சின்னதா இருக்கறனால கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பெருசா இருந்துச்சுனா நாலு ஆணம் போறோம் அப்புறம் நம்மளோட டிஷ்ஓட ஹீரோ பன்னீர் அடுத்து பட்டர் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுத்து cashew nuts 7 to 8 cashew nuts போறோம் சோ இப்போ ஒரு கடாய ஹீட் பண்ணிட்டு அதோட வாட்டர்லாம் dry ஆனவன பட்டர் ஆட் பண்ணலாம் बटर ऐड பண்ணிட்டு ஆனியன் ऐड பண்ணு बटर ऐड பண்ணிடலாம் ஒரு பெரிய டேபிள்ஸ்பூன் பட்டர் அடுத்து நம்ம chop பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் ऐड பண்ணிரலாம் நல்ல கியூப் கியூபா chop பண்ணி வச்சிருக்கிறது இந்த ஆனியன் வந்து கருக கூடாது இப்போ நம்ம salt ऐड பண்ணிரலாம் as per taste நல்லா சார்ட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைனா நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு இது போதும் நாங்க நாலு பேர் இருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து டொமேட்டோ அப்புறம் ஜிஞ்சர் அப்புறம் garlic அப்புறம் cashew nuts எல்லாத்தையும் ஆட் பண்ணிரலாம் cashew nuts ஆட் பண்ணியாச்சு இப்போ garlic ஆட் பண்ணிரலாம் அடுத்து ஜிஞ்சர் ஆட் பண்ணிரலாம் பேசாது இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி நான் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ரொட்டி அப்புறம் அது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ஒரு காம்பினேஷனா இருக்கும் எனக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ கொஞ்சோல வாட்டர் வந்து இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் குக்க ஆகட்டும் கொஞ்சமா போடு இருக்கட்டும் நல்லா குக்க ஆயிட்டிருக்கு இது கொஞ்சம் வெந்தோனே நம்ம வந்து இத அணைச்சிட்டு நம்ம வந்து அரை இது பண்ணி எடுத்துறலாம் ஓகே இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆறின பிறகு அரைச்சிரலாம் நம்ம சூடா இருக்கும்போது அரைக்க வேணாம் ஏன்னா தெரிச்சிரும் ஆறின பிறகு அரைச்சுக்கலாம் சோ நம்ம இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் நல்ல ஒரு பேஸ்டா இருக்கணும் சோ நம்மளோட இது நல்லா ரெடி ஆயிடுச்சு பேஸ்ட் ஆயிடுச்சு நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய ஹீட் பண்ணிட்டு வாட்டர்லாம் ட்ரை ஆகணும்னா பட்டர் ஆட் பண்ணலாம் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிரலாம் இப்ப பாருங்க நல்லா இருக்குல சூப்பரா இருக்கு இப்ப நம்ம ஒரு பேலீஸ் அப்புறம் பட்டை அப்புறம் இது ஏலக்காய் ஆட் பண்ணிரலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுக்குள்ள ஆட் பண்ணிரலாம் இந்த டிஷ்க்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணுங்க நான் வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா எப்பவுமே வந்து நல்ல தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சில இருந்தாதான் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம மசாலா ஐட்டங்கள் ஆட் பண்றதுக்கு மசாலா பாத்திரலாம் காஷ்மீரி chili powder 2.5 டேபிள்ஸ்பூன் வீட்ல செஞ்ச கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் நீங்க காஷ்மீரி chili தான் ஆட் பண்ணணும்னு இல்ல நீங்க என்ன chili வேணாலும் ஆட் chili powder வேணாலும் ஆட் பண்ணலாம் நான் வந்து அந்த கலர் கொடுக்கிறதுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க
काश्मीरी चिल्ली पाउडर एंड गरम मसाला रेंडु ऐड पन्निरलाम। இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சு வச்சிரலாம். இப்போ நம்ம sugar ஆட் பண்ணிரலாம். நம்ம தக்காளி வந்து நிறைய ஆட் பண்ணிருக்கறனால மேக்ஸிமைஸ் பண்ண sugar ஆட் பண்ணிரலாம். எப்பவுமே வந்து பொங்கி பாயற அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து ஒரு கரண்டி வந்து உள்ள ஊத்திடுங்க. அப்ப வந்து வெளிய பொங்கி பாயாது. இது எல்லா அந்த வாட்டர் அந்த இதுக்கும் இதாவும் மேட்ச் ஆகும். இது வந்து ரெடி ஆகுற டைம்ல நம்ம வந்து பன்னீர் வந்து கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிரலாம். நம்மளோட பன்னீர்லாம் நல்ல கியூபா பண்ணி நல்லா ரெடியா இருக்கு. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஆட் பண்ணிரலாம். பன்னீர் ஆட் பண்ணிரலாம். நம்ம பட்டர் ஆட் பண்ணிரலாம். நீங்க ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் வந்து நல்ல க்ரீமி க்ரீமியா இருக்குது. நம்ம பட்டர் ஆட் பண்றோம். சூப்பர் க்ரீமியா இருக்கும். அடுத்து நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். ஹோட்டல் ஸ்டைல் அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு நீங்க வந்து அவங்க வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஆட் பண்ணலாம். நீங்க வந்து இல்லாம கூட பண்ணலாம். கஸ்தூரி மேத்திய நல்ல கைக்கு அந்த இதுல வச்சு நல்ல கசக்கி எடுத்துக்கணும். அப்பதான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்ல தூக்கி காணிக்கும். சோ நம்ம நசுக்கி வச்ச கஸ்தூரி மேத்திய நம்ம ஆட் பண்ணிரலாம். ஸ்மெல்ஸ் ஆசம். ஸ்மெல்ஸ் ரியலி வெரி 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 ஆசம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். சோ இப்போ இது ஒரு பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். சோ சூப்பரா ரெடி ஆயிச்சு. ஸ்மெல் ரொம்ப சூப்பரா வந்துட்டிருக்கு. சோயா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. பார்க்கவே வாவா இருக்கு. இது கூடவே நாங்க வந்து சப்பாத்தி சாப்பிட போறோம். சூப்பரான காம்போ. சோ இது வீட்டுல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. சோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவலா இருக்கு. சோ யா நம்ம இந்தாவது வீடியோ வந்துட்டோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.